வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேகே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் டிக் பண்ணியிருக்க கோர்சஸ் அதோட சாஃபர்ஸ்லாம் டீட்டெயில்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுவரை கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட கிளாஸஸ் லிங்க் இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் நேம் டிடிபி. ஓகே, இந்த டிடிபின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ், சரிங்களா? அதாவது இந்த டிடிபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ஏதாவது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடோ பேஜ் மேக்கர், நெக்ஸ்ட் கோடல்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடோ ஃபோட்டோஷாப். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த டிடிபி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக், சரிங்களா? பேசிக் நார்மலாக ஒரு டிடிபி ஷாப் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் கடையாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன லெவல்லேருந்து எடுத்து ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி வரைக்கும், எம்என்சி கம்பெனி வரைக்கும் இந்த 3 சாஃப்ட்வேர் உங்களுக்கு அந்தந்த கம்பெனியில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஜாபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஒர்க்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி 3 சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணுற இடம், மேகசின், ப்ரௌச்சர், போஸ்டரு, பேம்ப்ளெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் டைப் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் இபுக்கு, சரிங்களா? அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இபுக்கு, ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் இபுக் கிரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறது, வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, பேனர்ஸ் கிரியேட் பண்ணுறது. பேனர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் விசிட்டிங் கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு, ஸோ அதுமாதிரி சின்ன டிசைனிங்ல எடுத்து நீங்கள் பெரிய பெரிய பேனர் டிசைனிங் பண்ணுற வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த டிடிபி கோர்ஸில் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ டிசைனிங் ஆஃப் ரெசியூம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசியூம் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளால் வேர்ட்லேயே பண்ணிடலாம். இதே ஒரு ரெசியூம் வந்து கொஞ்சம் டிசைனிங்காக பண்ணணும், உங்களுக்கு உங்கள் ரெசியூம் வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா பண்ணலாம். இந்த 3 சாஃப்ட்வேரையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, இப்போ இந்த டிடிபி கோர்ஸில் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் டீட்டெயிலாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் கிளாஸ் லிங்க் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்ட்ரா சாஃப்ட்வேர். இந்த கோல்ட்ரா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டிடிபி கோர்ஸில் ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பர்பஸ்க்கு, எந்த மாதிரி கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேகசின் டிசைனிங் பண்ணுறதுக்கு, நியூஸ் பேப்பர், புக் ஒர்க்கு, டாக்குமெண்ட் ஒர்க்கு, பேம்ப்ளெட் டிசைனிங் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் மேக்கிங் பண்ணுறது. இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கார்ட்டூன் ட்ராயிங் மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்டூன் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து லோகோ டிசைனிங் பண்ணுறதுக்கு அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோகோ டிசைனிங் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, பிரிண்ட் அவுட் குவாலிட்டி வந்து இதில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஏதாவது டிசைனிங் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் பிரிண்ட் அவுட் கொடுத்து அவுட் புட் பார்க்குறதுக்கும், நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் குவாலிட்டி வந்து குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், இல்லை கலர் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரிண்ட் அவுட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த கோல்ட்ரா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் சாஃப்ட்வேர். இது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா ஜாப் பர்பஸ்க்கும் உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். இல்லை நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, ஒரு டிடிபி ஷாப் கடை வைக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் எடிட்டிங் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டிசைனிங் ஒர்க்லாம் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ்லாம் கிரியேட்டிவிட்டி டிசைனிங் பேஸ்டு கோர்சஸ். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரணும்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, இப்போதைக்கு கம்ப்யூட்டர் வாங்க வசதியும் இல்லை, அப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்கள் ஏரியா நியர்பை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னா போதுமானது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நான் சொன்ன மாதிரி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு கிளாஸஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டூல் பாரில் எஃபெக்ட்ஸில் ப்ரீவியஸ் கிளாஸ் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம், பிளெண்ட் டூல், கான்டர் டூல், டிஸ்டார்ட் டூல், இந்த 3 tools பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம ட்ராப் ஷேடோ டூல்லேருந்து பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷேடோ டூல்ன்றது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது தான் இந்த ட்ராப் ஷேடோ டூலோட ஒர்க்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்குங்க. ட்ராப் ஷேடோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணுறதா தான் கூட அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோ என்ன ஷேப்பில் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரும், சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா சர்க்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் போடுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட்ன்றது அப்ளை ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டார் ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஷேடோ எஃபெக்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராப் ஷேடோ டூலில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் உங்களுக்கு எஃபெக்ட் வேணுமோ அந்த டேரக்ஷனுக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே இழுங்க. சரிங்களா, என்ன பண்ணணும், ட்ராப் ஷேடோ டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே இழுக்கணும். எந்த டேரக்ஷனில் வேணுமோ அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேடோ எஃபெக்ட் நின்று விழும். நீங்கள் டேரக்ஷன் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ட்ராக் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு டேரக்ஷன் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா பிளாக் கலரில், அந்த பாக்ஸை பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து எந்த டேரக்ஷன் வேணுமோ அந்த டேரக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி. சரிங்களா, ஷேடோட ஒப்பாசிட்டி லெவல். சரிங்களா, அது எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு டார்க்கா வேணுமா லைட்டாக வேணுமா தான் ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒப்பாசிட்டி லெவல் வந்து உங்களுக்கு எந்த லெவல் வேணும்னு சொல்லி நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம், லைட் பண்ணிக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்கே மேலே ஆப்ஷன் பார் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேடோன்றது அதில் அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட் எஃபெக்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க ஷேடோலேயே, எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சொன்ன மாதிரி மேனுவலாக அந்த பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணுறதாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோட கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேடோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் கலர் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நார்மலாக கிளிக் பண்ணி நம்ம ஷேடோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது ஒரு அளவு படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணும்போது அங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். சரிங்களா, ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இதை வந்து ஒப்பாசிட்டி, டார்க்னஸ், லைட்னஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபெதர். சரிங்களா, ஃபெதர்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வந்து திக் ஒரு மாதிரி திக்காக தெரியணுமா உள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி பிளராக தெரியணுமா அதுதான் உங்களுக்கு வந்து ஃபெதர்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஷேடோட ஃபெதர் லெவல் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெதர் வந்து உங்களுக்கு எப்படி மிடில் வேணுமா அவுட் சைடில் வேணுமா எப்படி வேணும்னு சொல்லி, ஸோ ஃபெதரோட ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கு இல்லையா, ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எட்ஜஸ் எப்படி வேணும் சரிங்களா, அதோட செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும் எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் அந்த ஷேடோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் இங்கே இருக்கும், எது வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு தேவையில்லை இந்த எஃபெக்ட் மட்டும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் ட்ராப் ஷேடோன்ற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டி பாரில் அதை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட்லாம் அப்படியே இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, ஸோ நான் இதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ஷேடோ டூல் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ண உங்களுக்கு அதுலேருந்து ஷேடோ வருது இல்லையா, ஸோ நான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் போடுறீங்க, ஆப்ஜெக்ட் போட்டுட்டு இல்லை ட்ராயிங் கூட நீங்கள் பண்ணுறீங்க, ட்ராயிங் பண்ணிவிட்டு அதோட ஷேடோ வந்து கீழே விழுற மாதிரி நீங்கள் பண்ணணும் விரும்புகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னா இந்த ட்ராப் ஷேடோ டூல் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இன்ட்ராக்டிவ் என்வலப் டூல். இந்த இன்ட்ராக்டிவ் என்வலப் டூல்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்ராக்டிவ் என்வலப் டூலில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப் எஃபெக்ட்ன்றது அப்ளை ஆகிடும். செலக்ட் பண்ணுறேன், இன்ட்ராக்டிவ் என்வலப் டூலில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளை ஆயிருக்குங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டில் எந்த மாடிஃபையும் ஆயிருக்காது. உங்களுக்கு ஒரு செலக்ஷன் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, வித் நோட் பாயிண்ட்டோட வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதான் எல்எஃப் எஃபெக்ட். இந்த நோட் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தாக உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை ஆகும், சரிங்களா? ஏற்கனவே நோட் பாயிண்ட் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஷேப் டூலில் சொல்லி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். அது உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ரஃப்னஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது ஆப்ஜெக்ட் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எல்எஃப் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நோட் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ன்றது மாடிஃபை ஆகும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது நோட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நோட் பாயிண்ட் வேண்டாம் மைனஸ் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிட் நோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல வந்து நோட் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா எங்கே வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த இடத்துல நோட் பாயிண்ட் ஆட் ஆகிடும். ஆட் பண்ண பிறகு நீங்கள் அந்த இடத்துல வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஆடு டெலீட்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிஃபால்ட்டாக இங்கே நிறைய மாடல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மாடல் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டில் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் டிஃபால்ட் மோட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார்ல இருக்குது தான், எல்லோ எஃபெக்டோட செட்டிங்ஸ் தான், சரிங்களா? இது ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு தான் எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த எஃபெக்ட் வேண்டாம் ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு சேம் கிளியர் என்வெலப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு ஆப்ஜெக்ட்டில் ஏதாவது என்வெலப் எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதை வந்து காப்பி பண்ணி இல்லை நீங்கள் போடணும்னா அது நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு என்வெலப் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுருக்கேன். போட்டுட்டு இப்போ இதில் என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணணும், அதே எஃபெக்ட் எனக்கு இங்கே வேணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்வெலப் டூல்ன்ற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் நீங்கள் காப்பி பண்ணுற ஆப்ஷனுக்கு காப்பி என்வெலப் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் வரும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் கொண்டு போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டில் என்வெலப் எஃபெக்ட் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே இதுக்கு வேணும் அப்படின்றப்ப அது மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிடும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஷேப்புக்கு இதோட ஷேப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அந்த என்வெலப் எஃபெக்ட் இதுக்கு அப்ளை ஆனால் இந்த ஷேப்பில் அது மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஷேப் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இந்த என்வெலப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்வெலப் 5ன்றது இருக்கு இல்லையா, அந்த 5ன்றதை பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா இந்த மாதிரி மாடலில் இருக்கும், சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வெலப் 5ன்றது ஸ்டாரில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் இருக்கும், சரிங்களா? ஆக மொத்தம் இந்த எஃபெக்ட்டை மட்டும் இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்வெலப் டூல். இதே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ என்வெலப் டூல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டுக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த எல்எஃப் டூல் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நோட் பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைன் இருக்குது இல்லையா, எல்எஃப் லைனு அது மேலே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாயிண்ட் ஆட் ஆகிடும். ஆட் பண்ண பிறகு நீங்கள் அந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டை வந்து அப் டவுனில் மூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதோட டேரக்ஷன் ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிக்குதுங்க இல்லையா, அந்த ஆரோ மார்க்கை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த எஃபெக்ட் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க. இதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேறு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுறேன், நான் வந்து வேறு நேம் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த எஃபெக்ட் எனக்கு அப்படியே இதுக்கு வேணும். அப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்வெலப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் காப்பி என்வெலப் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் மேலே போயிட்டு ஒரு கிளிக்கு, சரிங்களா? வந்திருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கிறது இன்னொன்றுக்கு நீங்கள் காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இல்லை வேண்டாம் ரிமூவ் பண்ணுறது இருந்தால் கிளியர் என்வெலப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போது என்எஃப் எஃபெக்ட்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுங்களா? ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்எஃப் எஃபெக்ட். ஸோ டிஃப்ரெண்ட் மாடலில் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் எக்ஸ்ட்ரூட் டூல்.
அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுக்காக நான் ஆரம்பித்த கேகே டீச் அண்ட் டெக் சேனலின் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின் அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ அல்லது ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய ஜிபே நம்பர் அல்லது யூபிஐ ஐடிக்கு செலுத்தலாம். உங்களால் முடிந்ததை செலுத்தினால் போதுமானது. யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களிடம் கற்றுத்தருவதற்காக நான் கட்டணம் ஏதும் கேட்கவில்லை. உங்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியருக்கு உங்களால் இயன்றதை அன்பளிப்பாக நன்றி செலுத்தும் விதமாக விருப்பம் உள்ளவர்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் மற்றும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஆதரவை வழங்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்ட்ராக்டிவ் எக்ஸ்ட்ரூட் டூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D depth கொடுக்குறது தான் எக்ஸ்ட்ரூட் டூலோட ஒர்க்கு. அது பாக்ஸ், சர்க்குலே, டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் 3D depth கொடுக்குறேன்னா அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு சேம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இழுக்கணும். லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு 3D depth வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் வெளியே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 3D depth அப்ளை பண்ணுறது தான் இது. ஸோ டெக்ஸ்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து 3D effectலாம் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் போடுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 3D depth கொடுக்குறது தான் எக்ஸ்ட்ரூட் டூலோட ஒர்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 3D depth அப்ளை பண்ணி முடித்த பிறகு இந்த எக்ஸ்ட்ரூட் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்டு பாயிண்ட் மாதிரி காமிக்கும். அந்த இன்ட்டு பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட் கிளிக் பண்ணுற ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் 3D depth வேணும், அதில் உங்களுக்கு 3D depth வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னா இங்கே ஒரு லைன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லைனை பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணுற ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D depth வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டெப்த்தாக வேணும். சரிங்களா, இப்போ டெப்த்தாக தெரிஞ்சு இல்லையா, அதுமாதிரி டெப்த்தாக தெரியணுமா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுமா இல்லை உங்களுக்கு வேறு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் நான் சொன்ன மாதிரி இருந்தால் பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் வேணுமோ அந்த டேரக்ஷனில் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து நீங்களே மேனுவலாக வந்து இங்கே ஒரு சில ப்ராப்பர்ட்டி பால செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்களே வந்து உங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ 3D depth அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த டெப்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, டெப்த்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் வைஸ் எப்போவுமே ஒரு பாயிண்ட் வைஸ் கம்பெனியில் சொல்லும்போது நீங்கள் என்ன ஒரு டெப்த்து வந்து ஒரு 25 points வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி சொல்லும்போது அப்போ நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி 25 கொடுத்து நீங்கள் வைக்கணும். சரிங்களா, இல்லை நீங்களே மேனுவலாக ஓனாக டிசைன் பண்ணுறீங்க அந்த மாதிரி பாயிண்ட்லாம் யாருமே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நீங்களே கையிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டேரக்ஷன் வேணும் எவ்வளோ டெப்த் வேணும் அது உங்கள் விருப்பத்துக்கு தமிழ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி பாலில் டேரக்ஷனு எவ்வளோ டெப்த்து வேணும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எது வேணுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதை பார்த்தினா எக்ஸ்ட்ரா சரிங்களா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே சேம் தான் மீடு பாலில் எஃபெக்ட்ஸில் இந்த பிளெண்டு கவுண்டர் எல்லாம் எக்ஸ்டு பெவலி லென்ஸ் இது எல்லாத்தோட அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இது எல்லாமே இங்கே டூல்ஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். இது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா, கலர் சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேடோட கலர் டெப்த்து கலர் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணால் லைட்டிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் டெப்த்தாக நம்ம வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், எஃபெக்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 3D depth எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுங்களா, டெக்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஓரளவு பார்த்துடலாமா, ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கு அவுட்லைன் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணேன், 3D tool கிளிக் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் டூலில் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் சொன்னாமல் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, 3D depth எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரூட் டூல்ன்றது புரிஞ்சுதுங்களா, எக்ஸ்ட்ரூட் டூல்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 3D effect அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் டூல். ஸோ நீங்கள் ட்ராயிங்லாம் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கு 3D effect அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் 3D effect. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டிரான்ஸ்பரன்சி டூல், பேர்லேயே இருக்குது டிரான்ஸ்பரன்சின்னா என்ன அர்த்தம்,
நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம போட்டு அதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும், பின்னாடி இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இதில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்பரன்சி டூல் மூலமா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன், ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோக்கு டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுக்கிறேன், ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த பாக்ஸில் வந்து கலர் கொடுத்தாச்சு. கலர் கொடுத்துருந்தாலும் என்ன ஆகுது, அந்த ஃபோட்டோக்கு மேலே ஆப்ஜெக்ட் போட்டு கலர் கொடுத்துருந்தாலும் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு மறைச்சிடுச்சு இல்லையா அந்த கலரை. இப்போ இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து நான் கம்மி பண்ணேன்னா என்ன ஆகும், பின்னாடிக்கு ஃபோட்டோ தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட்டில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இப்போ அப்ளை ஆயிருக்குங்களா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுங்களா. ஸோ இதில் நான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பாக்ஸை வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பாக்ஸை மூவ் பண்ணி எந்த இடத்துலேருந்து எந்த இந்த அந்த பிளாக் கலர் பாக்ஸும் ஒயிட் கலர் பாக்ஸும் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, வெட்டிக்கலாம். அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா, எங்கள் ஆப்ஷன் இருக்கும் லீனியர், யூனிஃபார்ம், ஸ்கொயர், டூ கலர். ஸோ இங்கே நிறைய மாடல் இருக்கும், டிஃபால்ட்டாக எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயே உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேடியல் மாடல்ன்றது உங்களுக்கு எப்படி வருது, சர்க்கிள் மாதிரி வருது சரிங்களா. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கும், உங்களுக்கு இந்த சர்க்கிள் எங்கே இருக்கும் அந்த இடத்துல மட்டும் டிரான்ஸ்பரன்சியல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூனிஃபார்ம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் யூனிஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்சி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்பரன்சி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்குது என்ன டேரக்ஷன் வேணும் சரிங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து ஃபில் கலரில் வேணுமா அவுட்லைனில் வேணுமா அதான் நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் காப்பி சரிங்களா, நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் தான் வேறு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த டிரான்ஸ்பரன்சியல் எஃபெக்ட் என்ன பெர்சன்டேஜ் என்ன அளவு என்ன டேரக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஃபோட்டோ இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிளுக்கு இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க எஃபெக்ட் அப்படியே உங்களுக்கு இல்லை தேவைப்படுதுன்னா அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த டிரான்ஸ்பரன்சி டூலில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே காப்பி காப்பி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எது மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகிடும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஏன் ஒயிட் தெரிதுன்னா பின்னாடி எந்த ஃபோட்டோவும் இல்லை சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது பின்னாடி ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோட்டோவில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இது ஃபோட்டோ இருக்குது இல்லையா, இந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன், ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இப்போ மேலே இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன், டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோட டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து கம்மி பண்ணுறேன், ஒரு ஆஃப். ஓகேங்களா, இப்போ தெரிஞ்சுங்களா ரெண்டுமே மிங்கில் ஆன மாதிரி. ஸோ அதுமாதிரி ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதாலும் ஃபோட்டோக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபோட்டோவோட டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்பரன்சி டூல்னு இருக்குது. நீங்கள் நார்மலாக ட்ராக் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஈவனாக வேணுன்றப்ப நீங்கள் யூனிஃபார்ம் கொடுத்துக்கோங்க. யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்லாம் பண்ண வேண்டாம், ஈவனாக உங்களுக்கு ஒரே டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல்லேருந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலயமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்ஸஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு தெரிய வரும், பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.